இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் காலை செய்திகள். வழங்குவதற்காக உமா சிவகுமார். முக்கிய செய்திகள். எடியூரப்பாவை ஆட்சி அமைக்க அழைத்த கர்நாடக ஆளுநருக்கு வலுக்கிறது எதிர்ப்பு. நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சியினர் இன்று கண்டன ஆர்ப்பாட்டம். கர்நாடக ஆளுநர் முடிவால் கோவா, மேகாலயா மற்றும் மணிப்பூரில் பாரதிய ஜனதா கூட்டணி அரசுக்கு முற்றுகிறது நெருக்கடி. ஆட்சி அமைக்க அழைக்க கோரி மூன்று மாநில காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் போர்க்கொடி. கர்நாடகாவில் குதிரை பேரத்திற்கு மத்திய அரசு மாநில ஆளுநரும் துணை போகின்றனர். அரசியல் சாசனம் குழி தோண்டி புதைக்கப்பட்டதாகவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் விமர்சனம். காவிரி விவகாரத்தில் திருத்தப்பட்ட வரைவு திட்டம் மீது உச்சநீதிமன்றத்தில் இன்று தீர்ப்பு. மத்திய அரசின் தொடர் அலைக்கழிப்புகளால் தமிழக விவசாயிகள் அதிருப்தி. கோவையில் அதிமுகவினருக்கும் தினகரன் ஆதரவாளர்களுக்கும் இடையே நள்ளிரவில் மோதல். 10க்கும் மேற்பட்ட கார்களின் கண்ணாடிகள் அடித்து நொறுக்கப்பட்டதால் பதற்றம். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும். மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. விரிவான செய்திகள். காவிரி விவகாரத்தில் திருத்தப்பட்ட வரைவு திட்டம் மீது உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்க உள்ளது. காவிரி வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா, நீதிபதிகள் ஏ எம் கன்வில்கர், சந்திரசூட் ஆகியோர் அமர்வு நேற்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் கே கே வேணுகோபால் திருத்தம் செய்யப்பட்ட புதிய வரைவு செயல் திட்டத்தை நீதிபதிகள் முன்னிலையில் தாக்கல் செய்து ஒரு விளக்கத்தை தெரிவித்தார். அதில் 4 மாநிலத்தின் காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தை தீர்க்கும் விதமாக காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் என திட்டத்திற்கு பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்கு தமிழக அரசு கடும் கண்டனம் தெரிவித்தது. இதேபோல் தங்களது அணையில் இருக்கும் நீர் இருப்பை தெரிவிக்க கர்நாடகா மற்றும் கேரள அரசுகள் மறுத்துவிட்டன. மேலும் காவிரி அணையில் நீர் திறந்துவிடும் உரிமை மாநில அரசுக்கே இருக்க வேண்டும் என்று கர்நாடக அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் தங்களது வாதத்தை முன்வைத்தனர். இது தொடர்பாக தமிழக அரசு ஆட்சேபம் செய்ததை உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது. மேலும் இருதரப்பு வாதத்தையும் கேட்ட நீதிபதிகள் திருத்தப்பட்ட திட்ட வரைவறிக்கை மீதான தீர்ப்பு இன்று மாலை வெளியாகும் என்று நீதிபதிகள் தெரிவித்தனர். அப்படி இல்லாவிட்டால் 22 அல்லது 23 தேதிகளில் தீர்ப்பு வெளியாகும் என்று கூறி வழக்கை ஒத்திவைத்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் தொடர்ந்து இழுத்தடித்து வரும் மத்திய அரசு அதற்கான பெயர் வைப்பதிலும் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது. கர்நாடகாவில் தனிப்பெரும் கட்சி என்ற அடிப்படையில் பாஜகவுக்கு ஆட்சியமைக்க ஆளுநர் அழைப்பு விடுத்தது பாரதிய ஜனதா கூட்டணி அரசுகளுக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது. கோவா, மணிப்பூர் மாநிலங்களில் ஆளுநரை சந்திப்பதுடன் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. கர்நாடகாவில் ஆட்சியமைக்க தேவையான 112 இடங்கள் எந்த கட்சிக்கும் கிடைக்கவில்லை. அதிகபட்சமாக பாஜக 104 இடங்களிலும், காங்கிரஸ் 78 இடங்களிலும், மதசார்பற்ற ஜனதா தளம் 37 இடங்களிலும் வெற்றி பெற்றன. பெரும்பான்மை இல்லாததால் காங்கிரஸ் ஆதரவுடன் ஆட்சியமைக்க மதசார்பற்ற ஜனதா தளம் சார்பில் ஆளுநர் வஜுபாய் வாலாவிடம் கடிதம் அளிக்கப்பட்டது. குமாரசாமி மற்றும் காங்கிரஸ் தலைவர்கள் உள்ளிட்டோர் 118 எம்எல்ஏக்கள் ஆதரவு கடிதத்தை ஆளுநரிடம் அளித்தனர். எனினும் திடீர் திருப்பமாக ஆட்சியமைக்கு அழைப்பு விடுத்ததை அடுத்து எடியூரப்பா நேற்று கர்நாடக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இந்நிலையில் தனிப்பெரும் கட்சி என்று கூறி கர்நாடகாவில் பாஜக ஆட்சியமைக்க உரிமை கோரியது போல மணிப்பூரில் தனிப்பெரும் கட்சியாக உள்ள காங்கிரஸ் கட்சி ஆட்சியமைக்க உரிமை கோர உள்ளதாக அம்மாநில முன்னாள் முதலமைச்சர் ஒக்ரம் இபோபி சிங் தெரிவித்தார். அதன்படி இன்று ஆளுநரை சந்திக்க உள்ளதாக தெரிவித்த அவர், கர்நாடகாவில் பாஜகவை ஆட்சியமைக்க அழைப்பு விடுத்ததை கண்டித்து போராட்டம் நடைபெறும் என்று தெரிவித்தார். இதேபோல் கடந்த ஆண்டு நடைபெற்ற மணிப்பூர் சட்டசபை தேர்தலில் பாஜகவுக்கு பெரும்பான்மை இல்லாத நிலையில் அதிக இடங்களை வைத்துள்ள கட்சி ஆட்சியமைக்கலாம் என்று அப்போது விளக்கம் அளிக்கப்பட்டது.
இந்நிலையில் மணிப்பூரில் தனிப்பெரும் கட்சியான தங்களை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும் அதற்காக ஆளுநரை சந்திக்க உள்ளதாக கட்சி தெரிவித்துள்ளது. மணிப்பூர் சட்டசபைக்கு கடந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் மொத்தமுள்ள 60 தொகுதிகளில் 28 தொகுதிகளை கைப்பற்றி காங்கிரஸ் தனிப்பெரும் கட்சியாக உள்ளது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை புறம் தள்ளிவிட்டு 21 தொகுதிகளை மட்டுமே வெற்றி பெற்ற பாஜகவை ஆட்சி அமைக்க அப்போதைய மணிப்பூர் கவர்னர் நஜ்மா ஹெப்துல்லா அழைப்பு விடுத்தார். இதேபோல் கோவாவில் தனிப்பெரும் கட்சியாக உள்ள காங்கிரஸ் கட்சியும் ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறது. 40 இடங்கள் கொண்ட கோவா சட்டசபைக்கு கடந்த பிப்ரவரி மாதம் நடந்த தேர்தலில் காங்கிரஸ் 17, பாஜக 13, மற்ற கட்சிகள் 10 இடங்களில் வென்றது. இதனிடையே ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையில் இன்று போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக கோவா, மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி மத்திய அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுகிறது. வங்கித்துறை வளர்ச்சிக்கு தடையாக உள்ள பிரச்சினைகளுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். டெல்லியில் பொதுத்துறை வங்கி தலைவர்களின் ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார். ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல்படி பொதுத்துறையைச் சேர்ந்த அனைத்து வங்கிகளும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. வங்கிகளில் பணியாற்றும் லட்சக்கணக்கானோரின் ஒத்துழைப்பு மற்றும் நிதி சார்ந்த அமைப்புகளின் ஆதரவுடன் வங்கித்துறை விரைவில் சீரமைக்கப்படும் என்றார். இதன் ஒரு பகுதியாக கடனை திரும்ப செலுத்தாமல் உள்ளோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்த பியூஷ் கோயல், கடந்த கால ஆட்சியில் முறைகேடாக வழங்கப்பட்ட கடன்கள்தான் அதிகம் என்றார். பெட்ரோல் லிட்டர் 1.4 ரூபாயும் டீசல் லிட்டர் 1.3 ரூபாய் 50 காசுகள் வரை உயர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. பெட்ரோல் டீசல் விலையை கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் இருந்து எண்ணெய் நிறுவனங்கள் நாள்தோறும் நாளும் நிர்ணயம் செய்து வருகின்றன. இருப்பினும் கர்நாடக தேர்தலையொட்டி ஏப்ரல் 24 முதல் கடந்த 13 தேதி வரை பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை. கடந்த 14 தேதி முதல் நேற்று வரை 1 லிட்டர் பெட்ரோல் விலை 73 காசும் டீசல் விலை 93 காசும் உயர்த்தப்பட்டது. நேற்று ஒரே நாளில் மட்டும் பெட்ரோல் லிட்டருக்கு 23 காசு உயர்ந்து 78.16 ரூபாய்க்கும் டீசல் 24 காசுகள் உயர்ந்து 70.40 ரூபாய்க்கும் விற்பனையானது. இந்த நிலையில் எண்ணெய் நிறுவனங்கள் 1 லிட்டர் பெட்ரோல் விலையை 4 ரூபாய் வரையிலும் டீசல் விலையை 3.50 ரூபாய்க்கு வரையிலும் உயர்த்த வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இருப்பினும் ஒரே நாளில் இந்த அளவுக்கு பெட்ரோல் டீசல் விலை உயர 90% வாய்ப்பு இல்லை என்று பெட்ரோல் விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர். கோவையில் அதிமுகவினருக்கும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தினருக்கும் இடையே நள்ளிரவில் மோதல் ஏற்பட்டது. தினகரன் அணியினரின் கார்கள் அடித்து நொறுக்கப்பட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் வடவள்ளியை அடுத்த சிவாஞ்சலி நகரில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. அப்போது அந்த தொகுதி அமைச்சரான எஸ்பி வேலுமணியின் ஆட்கள் கூட்டத்திற்கு வருகை தந்த தினகரன் அணியினரை வழிமறைத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து தினகரன் ஆதரவாளரான முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான சேலஞ்சர் துறையின் கார் கண்ணாடி உடைக்கப்பட்டது. பின்னர் அப்பகுதியில் 1-2 அதிமுகவினர் அங்கிருந்த சுமார் 10 மேற்பட்ட கார்களை அடித்து நொறுக்கியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதோடு அமைச்சர் எஸ் பி வேலுமணியை எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் நள்ளிரவில் பதற்றம் ஏற்பட்டது. யாருக்கும் தொந்தரவு கொடுக்காமல், ஆளுங்கட்சிக்கும் தொந்தரவு கொடுக்காமல் நாங்கள் எங்களுடைய இல்லத்திலே கூட்டங்களை நடத்தி முடித்துவிட்டு நாங்கள் திரும்பி வரும் பொழுது யாரெல்லாம் மறித்தார்களோ, சந்திரசேகருடைய ஆட்கள், எஸ்பி வேலுமணி அமைச்சருடைய ஆட்கள் அனைவரும் 300 பேருக்கு பேருக்கும் சேர்ந்து எங்களுடைய வண்டிகளை ஒவ்வொரு வண்டியாக, முதலில் என்னுடைய வண்டியை அடித்தார்கள். அதற்கு பின்னால் வந்து ஒவ்வொரு வண்டிகளையும் அடித்து கிட்டத்தட்ட 15-20 வண்டிகள் அடித்து நொறுக்கப்பட்டது.
அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் தூண்டுதலின் பேரில் தங்கள் மீது தாக்குதல் நடப்பதாக தினகரன் ஆதரவாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தங்களின் கார்கள் மீது கல்வீசி தாக்குதல் நடத்தப்பட்டபோது காவல்துறையினர் வேடிக்கை பார்த்ததாகவும் யாரையும் கைது செய்யவில்லை என்று புகார் தெரிவித்தனர். அடுத்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகம் முழுவதும் கடந்த சில நாட்களாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இதனால் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை வெளியில் செல்ல முடியாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன், ஏமன் வளைகுடா பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறியுள்ளதாக தெரிவித்தார். சாகர் என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் கிழக்கு திசையில் ஏமன் நோக்கி செல்லக்கூடும் என்பதால் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியில் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுத்தார். புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்களூரில் 5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கோடை மழை பெய்யக்கூடும். சாகர் என்று பெயரிடப்பட்டிருந்த புயல் ஏமன் பகுதிக்கு கிழக்கே சுமார் 400 கிலோமீட்டர் தூரத்தில் நிலை கொண்டுள்ளது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் ஏமன் பகுதியை நோக்கி செல்லக்கூடும். இதன் காரணமாக மீனவர்கள் தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியில் ஏடன் வளைகுடா ஒட்டியுள்ள பகுதியில் அடுத்த ஒரு 2 தினங்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் கோடை மழை அவ்வப்போது பெய்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென சூறை காற்றுடன் பெய்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. செந்தில் நகர், அப்பாவும் நகர், இலக்கியம்பட்டி, நகராட்சி பூங்கா உள்ளிட்ட பகுதிகளில் நெடுஞ்சாலையில் உள்ள மரங்கள் முறிந்து விழுந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவல் அறிந்த நிகழ்விடத்திற்கு வந்த நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் பொக்லைன் உதவியுடன் மரங்களை அப்புறப்படுத்தினர். இதேபோல் கரூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட புலியூர், மானூர், உப்பிடமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் திடீரென பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் நகரின் பெரும்பாலான இடங்களில் தண்ணீர் வெள்ளம் போல ஓடியது. இதனால் பொதுமக்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் மகிழ்ச்சியடைந்தனர். கர்நாடகாவில் குதிரை பேரத்திற்கு மத்திய அரசு மாநில ஆளுநரும் துணை போவதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் விமர்சித்துள்ளார். மதுரையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இதனை தெரிவித்தார். பெரும்பான்மை இல்லாத பாஜகவை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்ததை ஏற்க முடியாது என்று தெரிவித்த அவர், அரசியல் சட்டத்தை பாஜக குடித்தோண்டி புதைத்துவிட்டதாகவும் திருநாவுக்கரசர் குற்றம் சாட்டினார். மேலும் மற்ற மாநிலங்களைப் போன்று தமிழகத்தில் பாரதிய ஜனதா காலூன்ற வாய்ப்பில்லை என்றும் அப்போது அவர் உறுதியாக தெரிவித்தார். இன்னைக்கு சட்டசபையில வந்து ஒரே ஒரு எம்எல்ஏ இருந்தாலும் முதலமைச்சர் ஆயிருக்காங்க. வட மாநிலத்தில் 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டுலாம் முதலமைச்சர் ஆட்சி அமைச்சிருக்காங்க, அது பிரச்சனை இல்லை. ஆனால் மெஜாரிட்டி வந்து இல்லை, இருக்கிற 224ல 112க்கு 104 போக மீத எம்எல்ஏக்கு எங்கே போகும் பிஜேபி? இப்போ குதிரை பேரம் நடத்துறதுக்கு ஆளுநர் பயன்படுத்தப்படுகிறார், மத்திய அரசு பயன்படுத்தப்படுகிறது குற்றச்சாட்டு. கர்நாடக முதலமைச்சராக எடியூரப்பா பதவியேற்றது ஜனநாயகத்தின் கருப்பு நாள் என மூத்த வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி விமர்சித்துள்ளார். கர்நாடகாவில் 23வது முதலமைச்சராக பாஜகவின் எடியூரப்பா பதவியேற்றுக் கொண்டதை கண்டித்து காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற ஜனதா தள கட்சிகள் கூட்டாக உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எடியூரப்பா பதவியேற்பதற்கு எந்த தடையும் இல்லை என்று உத்தரவிட்டனர். இந்நிலையில் மூத்த வழக்கறிஞரான ராம்ஜெத் மலானி உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா அமர்வு முன்பு தன்னையும் இந்த வழக்கில் வாதியாக சேர்க்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்தார். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி இன்று ஆஜராகுமாறு தெரிவித்துள்ளார். எடியூரப்பா முதல்வராக பதவியேற்றது ஜனநாயகத்தின் கருப்பு நாள் என்றும், ஆளுநர் தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியுள்ளதாகவும் மூத்த வழக்கறிஞரும் பாஜகவின் முன்னாள் சட்ட அமைச்சருமான ராம்ஜெத் மலானி தெரிவித்துள்ளார். ராம்ஜெத் மலானியின் இந்த மனு பாஜகவுக்கு புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. நேரு பூங்கா சென்ட்ரல், சின்னமலை ஏஜி, டிஎம்எம்எஸ் இடையேயான சுரங்கப்பாதையில் மெட்ரோ ரயில் சேவை தொடக்க விழா
எழும்பூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் இம்மாத இறுதியில் நடைபெறுகிறது. சென்னையில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் பணிகளில் சுரங்க பாதையில் நிறைவடைந்த பணிகளை பாதுகாப்பு ஆணையர் மனோகரன் ஆய்வு செய்து வருகிறார். கடந்த 14 மற்றும் 15 தேதிகளில் சென்னாய் நகர் 2 வழிப்பாதை மற்றும் நேரு பூங்கா எழும்பூர் இடையிலான பணிகளை அவர் ஆய்வு செய்தார். இந்த பாதையில் உள்ள ரயில் நிலையங்களில் பயணிகளுக்கு கூடுதலாக பாதுகாப்பு வசதிகள் செய்வது உள்ளிட்ட ஆலோசனைகளை அவர் வழங்கி வருகிறார். இந்த நிலையில் சின்னமலை ஏஜி டிஎம்எஸ் இடையே பாதுகாப்பு ஆணையர் ஆய்வு செய்தார். தொடர்ந்து மெட்ரோ ரயிலை 80 கிலோமீட்டர் வேகத்தில் இயக்குவது உள்ளிட்ட பணிகளை நிறைவு செய்து கொண்டு ஒரு வாரத்தில் அவர் ஆய்வறிக்கையை அளிக்க உள்ளார். இதனைத் தொடர்ந்து நேரு பூங்கா, சென்ட்ரல் மற்றும் சின்னமலை ஏஜி டிஎம்எஸ் இடையேயான மெட்ரோ ரயில் போக்குவரத்து இம்மாத இறுதியில் தொடங்கும் என்றும் இதற்கான விழா எழும்பூர் மெட்ரோ ரயில் நிலையத்தில் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழாவில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாக செய்தித்துறல்களாக பார்க்கலாம். கோடை விடுமுறை முடிந்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் June 1 திறக்கப்பட உள்ள நிலையில் தனியார் பள்ளி வாகனங்களின் தரம் குறித்து ஆய்வு மேற்கொள்ள மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டதை அடுத்து பூந்தமல்லி வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு உட்பட்ட ஆவடி, நசரப்பேட்டை, திருவேற்காடு, திருமழிசை உள்ளிட்ட பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகளின் வாகனங்களில் அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது தனியார் பள்ளி வாகனங்களின் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்களுக்கு அதிகாரிகள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். வேலூர் மாவட்டம் மாம்பூரை அடுத்த பள்ளிக்குப்பம், பூமாலை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள முருகன் கோவில்களில் கொள்ளை போன 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஐபோன் சிலைகள் மீட்கப்பட்டு மீண்டும் கோவில்களில் ஒப்படைக்கப்பட்டன. கடந்த 9 மாதங்களுக்கு முன்பு கொள்ளை போன இந்த சிலைகள் குறித்து சிலை தடுப்பு பிரிவு ஐஜி பொன் மாணிக்கவேலை தலைமையில் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் பேர்ணாம்பட்டை அடுத்த அறவெட்லா பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரன், ஆறுமுகம் மற்றும் குருசாமி உள்ளிட்ட 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்த சிலைகளை மீட்டனர். ரயில்வே பள்ளிகளை மூடப்போவதாக அறிவித்துள்ள மத்திய அரசின் செயலுக்கு சதர்ன் ரயில்வே மசூர் யூனியன் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்ற கூட்டத்தில் பங்கேற்று அந்த யூனியனின் பொதுச் செயலாளர் கண்ணையா, புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட வேண்டும், தனியார் மயம் என்ற கொள்கையை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். அதே மாதிரி பொங்கல் ரயில்வேல வந்து 336 வேலை பேர் வேலை செய்கின்ற ராமேஸ்வரம், அதாவது மதுரை டிவிஷன்ல 30 பேர் தான் இருக்க வேண்டும், ஆட்டோ செக்ஷன்ல 30 பேர் தான் இருக்கின்ற உத்தரவை இப்போது தற்காலிகமாக திருத்தி வச்சிருக்கிறோம். அதே மாதிரி ஐசிஎஃப்ஐ வந்து லோகோ விஷயம் சேர்த்து கார்பரேஷனாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி இப்போ நாங்கள் நிறுத்தி வச்சிருக்கோம். மத்திய மற்ற நிறுவனங்கள் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்கள் நிறுத்த முடியவில்லை. ஆனால் இந்த உத்தரவையெல்லாம் நிறுத்தி வைத்துக் கொண்டே இருக்கின்ற காரணத்தினால் மக்களின் நலனை கருதியும் நாங்கள் தெளிவு வச்சுக்கிறோம். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் அனுமதியின்றி மணல் ஏற்றிச் சென்ற 2 டிப்பர் லாரிகளை திருமயம் வட்டாட்சியர் ரமேஷ் பறிமுதல் செய்தார். திருமயம் பகுதியில் மணல் கடத்தப்படுவதாக வந்த தகவலை அடுத்து வட்டாட்சியர் ரமேஷ் தலைமையிலான அதிகாரிகள் திருச்சி ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். கே புதுப்பட்டி வெள்ளாற்றில் இருந்து உரிய ஆவணங்கள் இல்லாமல் காரைக்குடிக்கு மணல் கடத்து சென்ற 2 லாரிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தமிழ்நாடு தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறையினருக்கான தென்மண்டல் அளவிலான 3 நாள் விளையாட்டுப் போட்டிகள் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள அண்ணா விளையாட்டரங்கத்தில் நேற்று தொடங்கியது. குமரி, நெல்லை, மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட வீரர்கள் கலந்து கொண்ட போட்டிகளில் குண்டு எறிதல், ஓட்டம் உள்ளிட்டவை நடைபெற்றன. அவிநாசி அத்திக்கடவு திட்டத்தில் மேட்டுப்பாளையம் மற்றும் காரமடை பகுதிகளில்
விடுபட்டு போன பகுதிகளை இணைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் நெடுஞ்சாலை திட்டங்கள் துரித கதியில் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அப்போது அவர் கூறினார். கூட்டுறவு சங்கங்களில் தலைவர் செயலாளர் பதவிகள் காலியாக உள்ளதால் பணிகள் அனைத்தும் முடங்கிப் போய் உள்ளதாக தமிழ்நாடு தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர்கள் சங்கத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். தூத்துக்குடியில் உள்ள கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அந்த சங்கத்தினர் இதனை தெரிவித்தனர். மன்ற மற்றும் உயர்மன்ற உத்தரவின்படி தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்படாத ஒரு சூழ்நிலையில் புதிய நிர்வாகக் குழு பதவியேற்க முடியவில்லை. இதன் காரணமாக நிர்வாகக்குழுவுடைய தலைமை பொறுப்பு இன்று காலியாக இருக்கிறது. அதற்காக செயலாட்சியர்களையோ அல்லது இடைக்கால ஒரு நிர்வாகத்தையோ அரசு இதுவரை நியமிக்காத ஒரு காரணத்தினால் சங்கங்களுடைய செயல்பாடுகள் முற்றிலுமாக முடங்கியுள்ளது. எனவே மாநில பதிவாளர் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய 4550 தொடக்கலாண்மை கூட்டுறவு சங்கங்களுடைய நிர்வாகத்திற்கு ஒரு செயலாட்சியரையோ அல்லது இடைக்கால நிர்வாகத்தையோ வழங்க வேண்டும் என்று இன்று எங்களுடைய மண்டல இணைப்பதிவாளர் அலுவலகத்திலே ஒரு மனுவை கொடுத்திருக்கிறோம். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் தனியார் பள்ளி பேருந்துகளில் வட்டார போக்குவரத்து அதிகாரி பழனிவேல் ஆய்வு மேற்கொண்டார். சுமார் 140 மேற்பட்ட பள்ளி பேருந்துகள் அனைத்தும் ஒரே இடத்தில் நிறுத்தி அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். தீயணைக்கும் கருவி, அவசர கதவுகள் உள்ளிட்டவற்றை அதிகாரிகள் பார்வையிட்டனர். விழுப்புரம் மாவட்டம் ரிஷிவந்தியம் தொகுதிக்கு உட்பட்ட மூங்கில்துறைப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள கூட்டுறவு சர்க்கரை ஆலை முன்பு விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 2015-16, 2016-17, 2018 ஆண்டுகளுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கூற்று ஆலைகளுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்து விவசாயிகளுக்கான பணத்தை கொடுப்பதற்கு உடனடியாக ஆவண செய்ய வேண்டும். எக்காரத்து மட்டும் மேலும் மேலும் தாமதப்படுத்துவது விவசாயிகளை வஞ்சிக்கிற செயலாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். எனவேதான் இன்றைய தினம் தமிழக அரசு வருகிற 29 கூடுகிற சட்டமன்ற கூட்டத்திற்குள்ளாக இந்த தொகையை அறிவித்து விவசாயிகளுடைய வாழ்க்கையில் வளரச் செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு கரும்பு விவசாய சங்கம் சார்பாக கேட்டுக் கொள்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையை அடுத்த களவனூர் ஓடையில் மணல் ஏற்றி சென்ற 15 டயர் வண்டிகளை மாடுகளுடன் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். எந்தவொரு அனுமதியும் ஆவணங்களும் இல்லாமலும் ஏற்றிச் செல்லப்பட்ட மணல் வண்டிகளை திருக்கோவிலூர் கோட்டாட்சியர் அலுவலகத்திற்கு அதிகாரிகள் அனுப்பி வைத்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு ஒன்றிய அலுவலக வளாகத்தில் போலூர் திமுக எம்எல்ஏ கே வி சேகரன் அநாகரிகமாக பேசியதை கண்டித்து அரசு ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிவித்துள்ளனர். அரசு ஊழியர்கள் மாவட்ட தலைவர் பாஸ்கர் தலைமையில் போலூர் திமுக எம்எல்ஏ கே வி சேகரனை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டபோது திமுகவினருக்கும் அரசு ஊழியர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் கைகலப்பும் ஏற்பட்டதால் அந்த பகுதியில் பரபரப்பு நிலவியது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.